வியூவர்ஸ், ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு ஞாபகம் வர விஷயம் என்ன? அதோட பிரைஸ். பிகாஸ் வேர்ல்ட்ல ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார்ல தி டாப் மோஸ்ட் கார் எதுன்னு பார்த்தோம்னா ரோல்ஸ் ராய்ஸ் தான். அது மட்டும் இல்லாம இந்த காரை வாங்கணும்னா ஒரு சில தகுதியும் வேணும். அப்படிப்பட்ட மகத்துவமான இந்த காரோட கம்பெனிய கதற விட்ட ஒரு இந்திய மன்னர் பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம். அப்படி அவர் என்ன பண்ணாரு, ஏன் இந்த கம்பெனி கதர்னாங்க அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நான் தனிஷா, நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது நிஷ் கிங்டம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்க்கு முன்னாடியே 20,000 மேற்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காரை உருவாக்கி இருந்தாங்க. அதுல 20% ஆஃப் தி ரோல்ஸ் ராய்ஸ் காரை நம்ம இந்தியாவுக்கு சேல்ஸ் பண்ணிருந்தாங்க. அந்த டைம்ல இந்தியால 230 மேற்பட்ட மகாராஜா இருந்தாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் 2,000 மேற்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருந்தது. இன்னும் தெளிவா சொல்ல போனா இந்திய மன்னர்களுக்கும் ரோல்ஸ் ராய்ஸ்க்கும் நடுவுல ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குன்னு கூட சொல்லலாம். ரோல்ஸ் ராய்ஸ் காரை வச்சிருக்கிறத ஒரு பெரிய பெருமையா பாக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல தான் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான மன்னர் என்ன பண்றாருன்னா, 3 காரை வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காரு. அப்பதான் சரியா 1920 ராஜஸ்தானுடைய மன்னரான ஜெயின் சிங் என்ன பண்றாருன்னா, லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு தெருவுல நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருந்த அவரு தற்செயல ரோல்ஸ் ராய்ஸோட ஸ்டோருமா பாக்குறாரு. பார்த்தவர் என்ன பண்றாருன்னா, நம்மளே கார் வாங்கணும்ன்ற ஒரு ஐடியால இருக்கும், சரி இந்த ஸ்டோரூம்குள்ள போய் காரை பாக்கலாம் அப்படின்னு நினைச்சவரு அந்த ஸ்டோரூம்குள்ள போகிறாரு. அந்த ஸ்டோரூம்குள்ள போற நம்ம ஜெய்சிங் ராஜா என்ன பண்றாருன்னா, ஒரு நார்மலான ஷர்ட் அண்ட் பேண்ட் போட்டிருக்காரு. ஏன்னா வாக்கிங் போறவரு ராயலா ரிச்சா மகாராஜா கெட்டப்லயா போவாரு, நார்மலா எப்படி வாக்கிங் போகணுமோ அந்த மாதிரி தானே போவாரு. அதே மாதிரிதான் அன்னைக்கு அவரும் போயிருக்காரு. அந்த ட்ரெஸ்ல பார்த்த அங்க இருந்த பிரிட்டிஷ் சேல்ஸ்மேன் என்ன பண்றாங்கன்னா, இவர் ஒரு சாதாரண மனுஷன், நீ ஒரு ஆர்டினரி புவர் இந்தியன், உனக்கெல்லாம் இந்த ஸ்டோரூம்குள்ள வர தகுதியே இல்ல அப்படின்னு அசிங்கப்படுத்தி நம்ம ஜெய்சிங் ராஜாவை வெளியே துரத்தி விட்டுறாங்க. கோபமான ஜெய்சிங் ராஜா என்ன பண்றாருன்னா, குடுகுடன் அவர் தங்கி இருந்த ரூம்க்கு வந்து அவரோட சர்வன்ட கால் பண்ணி ஸ்டோரூம்க்கு கால் பண்ண சொல்றாரு. கால் பண்ணி, இந்த மாதிரி ராஜஸ்தானோட கிங் உங்க ஸ்டோரூம்க்கு கார் வாங்கறதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ண சொல்லி அந்த சர்வன் கிட்ட சொல்றாரு. சர்வன்ட்டும் ஸ்டோரூம்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. ராஜா வர போறாருன்னு தெரிஞ்சதும் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் ஸ்டோரூம் என்ன பண்றாங்கன்னா, ராஜாவை வரவேற்கிறதுக்காக ரெட் கார்பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ராஜாவும் கெட்டா மாசா ராஜா கெட்டப்ல ஒரு என்ட்ரி தராரு. என்ட்ரி தந்த உடனே நம்ம ராஜா என்ன பண்றாருன்னா, கரண்டா அந்த ஸ்டோரூம்ல இருக்கக்கூடிய 6 ரோல்ஸ் ராய்ஸ் காரையும் ரெடி கேஷ் கொடுத்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்து அந்த காரை வாங்குறாரு. வாங்கின இந்த 6 காரையுமே இந்தியாக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ராஜாவும் இந்தியாக்கு வந்துடுறாரு. இந்தியாக்கு வந்த ராஜா என்ன பண்றாருன்னா, ஒரு ஆர்டர் போடுறாரு. இந்த காரை எல்லாத்தையுமே நீங்க குப்பை அள்ளுறதுக்கும் தெருவை கூட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த காரை குப்பை வண்டியாவும் குப்பை பொறுக்கிறதுக்காகவும் அந்த சிட்டில யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த நியூஸ் உலகம் ஃபுல்லா வைரலா ஸ்ப்ரெட் ஆகுது. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் இந்த காரை வாங்கினவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்தியால குப்பை வண்டிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த காரை நீங்க இவ்வளோக்கு சேல் பண்றீங்களா, எனக்கு இந்த கார் வேணா, நீ என்னோட கேஷை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி பல பேர் அவங்க வாங்கின எல்லா காரையுமே ரிட்டர்ன் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு ரோல்ஸ் ராய்ஸோட மதிப்பு ஹையா இருந்ததோ அதே அளவுக்கு அடிமட்ட ரேஞ்சுக்கும் போயிடுது. இந்த இழப்பை தாங்கிக்க முடியாத ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, ராஜாக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, ராஜா தயவு செய்து எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை நாங்க அப்படி ட்ரீட் பண்ணது எங்களோட பெரிய தப்பு, அதுக்கு நாங்க உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறோம். எங்களோட காரை இந்த மாதிரி குப்பைக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, நீங்க இப்படி யூஸ் பண்றனால எங்களோட மார்க்கெட் கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு இப்ப எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு கெஞ்சி சாரி கேக்குற விதமா ஒரு லெட்டர் எழுதி ராஜாக்கு சென்ட் பண்றாங்க. அது பார்த்த ராஜாவும் அந்த லெட்டரை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி காரை யூஸ் பண்றத நிறுத்திட்டாரு. நம்ம ராஜா பண்ணது கரெக்டா தப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஜெய்சிங் ராஜாவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அவ்வளவுதான், சட பை பை, டேக் கேர், தேங்க்யூ.